ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு 10th சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் சிம்பிள் நோட்ஸ் பார்க்க போகிறோம். பிரெஞ்சு படை மற்றும் இந்திய ஆட்சியாளரை மூன்றாம் கர்நாடக போரில் கிழக்கிந்திய கம்பெனி வந்து தோற்கடிக்குது. அப்படி தோற்கடித்து வரி வசூல் உரிமையை வந்து பெறுது. இந்த கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வீரன் யாருன்னா பூலிதேவர். இவர் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவலை ஆட்சி செய்த பாளையக்காரர் ஆவர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாளையக்காரர்கள் தான் வரி வசூல் செய்துட்டு வந்து இருக்காங்க. இந்த மாதிரி கர்நாடக போரில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வின் பண்ணதில் பாளையக்காரர் உரிமை, வரி வசூல் உரிமை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு போகுது. அதனால தான் பாளையக்காரர்கள் வந்து போர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1806 வேலூர் புரட்சி. ஃபர்ஸ்ட் பாளையம் மற்றும் பாளையக்காரர். பாளையம் அப்படின்னா ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசரை குறிக்கும். பாளையக்காரரை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று கூறுவர். இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கெட்டும் குறுநிலை அரசை குறிப்பது தான் பாளையக்காரர். பாளையக்காரர் முறை எப்போ நடைமுறைக்கு வந்துன்னா, வாரங்கல்லை ஆட்சி செய்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாளையக்காரர் முறை. நம்ம தமிழ்நாட்டில் எப்போ வந்து அறிமுகமாகுதுன்னா, 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர். இவரும் இவருடைய அமைச்சர் அரியநாதன் உதவியுடன் தமிழகத்தில் வந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. காவல் காக்கும் கடமையை படிக்காவல் மற்றும் அரசு காவல் என்றும் கூறுகின்றனர். மொத்தம் 72 பாளையக்காரர்கள். 72 பாளையக்காரர்களுக்கு 72 பாளையம். பாளையத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாளையம் இதெல்லாம்னா நாகலாபுரம், சாத்தூர், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பாளையம் இதெல்லாம் ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்து. இந்த கிழக்கையெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆட்சியில் வந்து இருக்கு. மேற்கு வந்து பூலிதேவரோட ஆட்சியில் வந்து இருக்கு. சரி, பாளையக்காரர்கள் புரட்சி 1755 to 1801 வரை வந்து நடக்கு. ஃபர்ஸ்ட் பூலிதேவரோட புரட்சி. பூலிதேவரோட புரட்சி 1755 to 1767 வரை நடக்கு. ஃபர்ஸ்ட் 1755 மார்ச்சில் மாபுஸ்கான், இவர் வந்து ஆற்காட்டு நவாப்போட சகோதரர். இவர் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படையுடன் திருநெல்வேலிக்கு வந்து வாராரு. திருநெல்வேலிக்கு வந்து மதுரையை வந்து கைப்பற்றுறாரு. பீரங்கி மற்றும் துணைக்கல பொருள் படைவீரரோட ஊதியம் காரணமாக பூலிதேவர்கிட்ட புரட்சி பண்ணாமல் பின்வாங்குறாரு. அதனால கம்பெனி இவரை ரிட்டர்ன் கூப்பிட்டு பணி நீக்கமும் வந்து செய்து. நெக்ஸ்ட் நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் யாரெல்லாம்னா, மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக். இந்த மூணு பர்த்தானிய அதிகாரியையும் மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு வந்து பொறுப்பு வைக்கிறாங்க. இந்த மூணு பேரும் ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக இந்த மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. அதாவது பூலிதேவர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. ஸோ பூலிதேவர்கள் வந்து இவங்க கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. பூலிதேவர் வந்து ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாரு. அந்த கூட்டமைப்பில் சிவகிரி பாளையக்காரர்கள், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இவங்க மூணு பேரும் வந்து கலந்துக்கலை. பூலிதேவர் வந்து மைசூர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரருக்க ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி மராத்தியர்கிட்ட ஃபைட் வச்சுட்டு இருந்ததுனால ஹெல்ப் பண்ண வந்து முடியலை. ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணது யாரெல்லாம்னா, ராமநாதபுரம் மன்னர் மற்றும் புதுக்கோட்டை மன்னர். களக்காடு போர். களக்காடு போர் வந்து மாபுஸ்கானுக்கும் பூலிதேவருக்கும் வந்து நடக்குது. மாபுஸ்கான் வந்து கம்பெனியின் 1000 சிப்பாயும் நவாப்போட 600 மேல் படை வீரரும் கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படையும் காலாட்படையும் வந்து மாபுஸ்கானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து வருது. பூலிதேவர் படையுடன் திருவிதாங்கூரோட 2000 வீரர்கள் வந்து இணைகிறாங்க. இதன் மூலம் பூலிதேவர் வந்து வெற்றி பெறுறாரு. மாபுஸ்கான் இவ்வளவு பேர் இருந்தும் வந்து தோல்வி அடைகிறாரு. நெக்ஸ்ட் யூசுப் கானுக்கும் பூலிதேவருக்கும் வந்து ஃபைட் நடக்கும். யூசுப் கான் வந்து மதம் மாற்றுறதுக்கு முன்னாடி அவருடைய நேம் வந்து மருத நாயகம். அதுக்கப்புறமா கான் சாஹிப் என்று அழைக்கப்படுகிற யூசுப் கான் என அழைக்கப்பட்டார். இவர் வந்து 1760 செப்டம்பரில் வந்து பீரங்கி படை வந்து வருது. 2 வந்து யூசுப் கானுக்கும் பூலிதேவருக்கும் வந்து ஃபைட் நடக்குது. 1761 May 16 பூலிதேவரோட 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த மூணும் வந்து யூசுப் கான் கட்டுப்பாட்டில் வருது. அதன் மூலம் யூசுப் கான் வெற்றி பெற்று பூலிதேவர் வந்து தோல்வியடைகிறாரு. அந்த டைம் தான் பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க. அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கம் வந்து குறையுது. இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாளையக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எல்லாம். அதனால வந்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை பாளையக்காரர்கள் எல்லாம் யூசுப் கானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தொடங்குறாங்க. அப்போ யூசுப் கான் வந்து
இவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு. ஆனா கம்பெனிட்ட கேட்காததுனால 1764 யூசுப் கானுக்கு நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு யூசுப் கானை வந்து தூக்கிலிடுறாங்க. புலிதேவர் தோல்வி அடைந்து நாடளந்த நிலையில் சுற்றிட்டு இருந்தாருல, அப்ப இதே சாக்கா வச்சு புலிதேவர் 1764 மீண்டும் வந்து நெற்கட்டம் செவலை வந்து கைப்பற்றுறாரு. ஆனா 1767 கேப்டன் கேம்பல் வந்து இவரை வந்து தோற்கடிக்கிறாரு. அதனால புலிதேவர் வந்து நாடளந்த நிலையில் காலமானா. ஒண்டி வீரன் வந்து புலிதேவர் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமை தாங்கியவர். ஒரு போர்ல ஒண்டி வீரனோட கை வந்து துண்டிக்கப்படுது. புலிதேவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆனா ஒண்டி வீரன் என்ன சொல்றாருன்னா, எதிரி கோட்டையை நான் நுழைந்து தலை கொய்தமைக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். நெக்ஸ்ட் நம்ம வேலு நாச்சியார் பத்தி பார்ப்போம். 1730 to 1796 வரை இவருடைய காலம். 1730 வந்து பிறக்கிறாரு. தந்தை வந்து செல்லமுத்து சேதுபதி. இவர் வந்து ராமநாதபுர அரசர். வேலு நாச்சியாருக்கு தெரிந்த வித்தைகள் வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், போர்க்கருவி கையாள பயிற்சி. தெரிந்த மொழி ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. 16 வந்து வேலு நாச்சியாருக்கு திருமணம் நடக்குது. யார் கூடனா முத்துவடுகநாதர். இவர் வந்து சிவகங்கை மன்னர். இவங்களுக்கு வந்து ஒரு பெண் மகள் வந்து பிறக்கிற. அவ வந்து வெள்ளச்சி நாச்சியார். அவளுடைய நேம் வந்து வெள்ளச்சி நாச்சியார். 1772 ஆற்காட்டு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் ஃபான் ஷோர் தலைமையில கம்பெனி படை வந்து காளையர் கோயில் அரண்மனையை வந்து தாக்குது. இதுல முத்துவடுகநாதர் வந்து இறந்து போறாரு. வேலு நாச்சியார் தன் மகளுடன் தப்பித்து கோபால நாயக்கர் பாதுகாப்புல திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில 8 வந்து தலைமறைவாக வாழ்ந்தார். வேலு நாச்சியார் மறைந்திருந்த டைம்ல ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்குறாரு. அந்த படைப்பிரிவில கோபால நாயக்கர், ஹைதர் அலி வந்து கூட்டணியா இருக்காங்க. வேலு நாச்சியார் சார்பில் தாண்டவராயர், இவர் யாருன்னா வேலு நாச்சியாரோட தளவாய். தளவாயினா இராணுவ தலைவர். இவர் வந்து ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேய தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் அனுப்பும்படி ஹைதர் அலி கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த லெட்டர்ல வேலு நாச்சியார் வந்து உருது மொழியில வந்து கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த பிணக்கை வந்து தெரிவித்திருந்தார். இதை பார்த்த ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத் அவர்கிட்ட இராணுவ உதவி வழங்க ஆணை வந்து பிறப்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் எல்லாரும் சேர்ந்து சிவகங்கையை மீட்கிறாங்க. மருது சகோதரர் உதவியுடன் வேலு நாச்சியார் வந்து அரசியாக முடிசூடுறாங்க. பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி யாருன்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரோட தோழி யாருன்னா குயிலி. குயிலி வந்து உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவின் தலைமையாக இருந்தவள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடையாள் யாருன்னு பார்ப்போம். குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேச்சல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர். அவளை போற்றும் நினைவில் தான் உடையாள் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவை வந்து வச்சிருக்காங்க. 1780 குயிலி நெருப்பு வைத்து கொண்டு பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு தளவாடத்தை வந்து அழிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கோபால நாயக்கர் வந்து வேலு நாச்சியாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு. கோபால நாயக்கர் யாருன்னா விருப்பாட்சியோட பாளையக்காரர். திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவராக வந்து கோபால நாயக்கர் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. மணப்பாறையில் லக்ஷ்மி நாயக்கர், தேவதானப்பட்டியில் பூஜை நாயக்கர் வந்து பாளையக்காரர்களாக இருக்கிறாங்க. கோபால நாயக்கர் வந்து கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர். பிறகு கட்டபொம்மனோட சகோதரன் ஊமைதுரையுடன் வந்து இணைகிறார். உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து ஆனைமலையில் வந்து போர் புரிகிறார். 1801 பிரிட்டிஷ் படைகளால் வெற்றி கொள்ளப்பட்டார். அதாவது பிரிட்டிஷ் படைகள் வந்து இவரை தோற்கடித்து 1801 கோபால நாயக்கர் வந்து இறந்து போறாரு. நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம். 1790 to 1799 வரை வந்து நடக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை யாருன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் இறந்த பிறகு வீரபாண்டியனோட 30 பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரா இவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் மூலம் பரிவசூல் உரிமை வந்து கம்பெனி கிட்ட போவோம். காரணம் என்னன்னா, மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் வந்து ஃபைட் நடக்கும். இதுல ஆற்காடு நவாப் வந்து கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாரு. கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பிராயச்சித்தமா கர்நாடக பகுதியில் உள்ள வரி மேலாண்மை மற்றும் நிர்வாகம் வந்து கம்பெனியோட முழு கட்டுப்பாட்டுல வந்து இருக்கும். வரி வசூலிப்புல 1/6 வந்து நவாப்புக்கு வந்து குடும்ப பராமரிப்புக்காக கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, பாளையக்காரர்லாம் வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட முறை வந்து ஒழிக்கப்படுது.
ஆங்கிலேயர் வசம் வந்து எல்லாம் வந்து போகுது. இதுதான் கட்டபொம்மனுக்கு ஆங்கிலேயருக்கு இடையே பகை வர காரணம். நெக்ஸ்ட் ஜாக்சன், இவர் வந்து ஆட்சியர், இவருக்கும் கட்டபொம்மனுக்கு வந்து ஃபைட் வருது. எதுக்குன்னா கட்டபொம்மன் வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை வந்து 1798 3310 பக்கோடாவா வந்து இருக்கு. அதனால ஆட்சியர் கட்டபொம்மனை ராமநாதபுரத்துல வந்து என்ன வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 1798 ஆகஸ்ட் 17 ராமநாதபுரத்தில் சந்திக்க வந்து ஜாக்சன் வந்து ஆணை வந்து பிறப்பிக்கிறாரு. ஆனா ராமநாதபுரத்துல போறப்போ ஜாக்சனை பார்க்க முடியலை, குற்றாலத்தில் போகிறப்போ பார்க்க முடியலை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் போனப்போ பார்க்க முடியலை. ஏன்னா ஜாக்சன் வந்து சந்திக்க வந்து மறுக்கிறாரு. ஒரு வழியாக 1798 செப்டம்பர் 19 கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை வந்து சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கவும் 3 hours வந்து ஜாக்சன் வந்து அவங்கள வந்து நிற்க வைக்கிறாரு. கட்டபொம்மனுக்கு புரிஞ்சு அரெஸ்ட் பண்ணக்க பிளான் போடுறாங்க அப்படின்னு. அப்போ கட்டபொம்மனோட அமைச்சரான சிவசுப்பிரமணியனோட தப்பி போக வந்து கட்டபொம்மன் வந்து பிளான் போடுறாரு. அந்த டைம் வந்து ஊமதுரை வந்து கோட்டைக்குள்ளே வந்து கட்டபொம்மனை வந்து காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்தப்போ ராமநாதபுரம் கோட்டை வாசலில் சில கொலைகள் எல்லாம் நடக்குது. லெப்டினன்ட் கிளார்க் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார். கட்டபொம்மன் மட்டும்தான் தப்பித்து போறாரு. சிவசுப்பிரமணியத்தை கைது பண்ணி சிறையில் வந்து அடைக்கிறாங்க. தப்பி சென்ற கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னு, நடந்ததையெல்லாம் மதராஸ் ஆட்சியாளர் குழுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்படி இப்படியாக்க நடந்து அப்படின்னு. அப்போது வில்லியம் ஃப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேச்சர் இவங்க குழு முன்னாடி கட்டபொம்மனை வந்து ஆஜராக சொல்கிறாங்க. ஆஜராக சொல்லி சிவசுப்பிரமணியனை சிறையில் இருந்து விடுவித்தும் ஜாக்சனை வந்து பணியிடை நீக்கமும் செய்தவர் யாருன்னா அந்த டைம் ஆளுநராக இருந்த எட்வர்ட் கிளைவ். ஜாக்சனுக்கு பதிலாக புதிய ஆட்சியாளரை யாரை நியமிக்கிறாங்கன்னா எஸ் ஆர் லூஷிங்டன். 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் என்னென்ன நடந்து அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்போ கட்டபொம்மனுக்கு மேலே தப்பில்லைன்னு ஆயிடுச்சு. 1080 பக்கோடா நீங்களாக பிற நிலவை தொகையை எல்லாத்தையும் வந்து கட்டபொம்மன் வந்து அடைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மனுக்கு பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு இடையில் நடந்த ஒரு ஒற்றுமை. காரர்கள் வந்து கூட்டமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், ஆனைமலையில் எதுல் நாயக்கர் இவங்க எல்லாம் தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து இருந்தாங்க. இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை மருது பாண்டியர் வந்து சிவகங்கையில் வந்து ஏற்படுத்துகிறாரு. மருது பாண்டியர் தான் இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட தலைவராக வந்து இருக்கிறாரு. இவங்க வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து தயாரிச்சாங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா மருது சகோதரரை சந்திக்க வந்து போகிறாரு. ஆனால் ஆட்சியர் லூஷிங்டன் வந்து இதை தடுக்க முற்படுறாரு. ஆனால் வந்து கட்டபொம்மன் கேட்காம மருது சகோதரர்களை வந்து சந்திக்க போயாச்சு. சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும்தான் இந்த கூட்டமைப்புக்கு வந்து ஒத்துக்கலை. அதனால கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரர்களை நோக்கி வந்து தன் படையை வந்து கொண்டு போகிறாரு. சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. அதனால கம்பெனி வந்து திருநெல்வேலி நோக்கி வந்து படையை வந்து விடுது. 1799 மேல மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரையில் நிறுத்தப்பட்ட படைகளை வந்து திருநெல்வேலிக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த படை மேஜர் பானர்பன் தலைமையில் வந்து திருநெல்வேலிக்கு வந்து போகுது. மேஜர் பானர்பன் தலைமைக்கு கூட திருவிதாங்கூர் படையும் வந்து ஜாயின் ஆகுது. கட்டபொம்மனுக்கு வந்து சரணடைய நிபந்தனை வந்து 1791 செப்டம்பர் 1 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கட்டபொம்மன் வந்து சரணடையலை. அதனால செப்டம்பர் 15 முழு படை வந்து பாஞ்சாலங்குறிச்சியை வந்து முற்றுகையிடுது. பானர்பன் வந்து ராமலிங்கரை வந்து தூது அனுப்பி சரணடைய வந்து சொல்கிறாரு. அப்போவும் கட்டபொம்மன் வந்து சரணடையலை. ஸோ ராமலிங்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கோட்டையில் உள்ள எல்லா ரகசியத்தையும் சேகரித்து யாருக்கு கொண்டு போகிறாரு, மேஜர் பானர்பன்கிட்ட வந்து சொல்கிறாரு. பானர்பனுக்கு வந்து தெரியும் கோட்டைக்குள்ளே எங்கே போனால் எப்படி வெளியே வரலாம் எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சு கலர்பட்டி மோதலில் சிவசுப்பிரமணியனாரை வந்து கைது பண்ணுறாங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா புதுக்கோட்டைக்கு தப்பித்து போகிறாரு. புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுர மன்னர்களின் துரோகத்தால் வந்து கட்டபொம்மன் வந்து பிடிபடுகிறார். சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரத்தில் 1799 செப்டம்பர் 13 வந்து தூக்கிலிடப்படுறார். 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மன் வந்து எல்லா குற்றத்தையும் ஏற்று திருநெல்வேலி அருகே கயத்தாறு பழைய கோட்டை முன் வந்து புளிய மரத்தில் தூக்கிலிடப்படுகிறார். மருது சகோதரர்கள் கழகம், இது வந்து 1800-1801 வந்து நடக்குது. பெரிய மருது, பெரிய மருதோட தம்பி வந்து சின்ன மருது. பெரிய மருதை வந்து வெள்ளை மருது என்றும் கூறுவர். பெரிய மருதோட காலம் 1748
தொட்டு 1801 வரை, சின்ன மருது வந்து 1753 டு 1801 வரை. இவங்க வந்து சிவகங்கை முத்துவடுகநாதரோட படைத்தளபதியா வந்து இருக்காங்க. சிவகங்கை முத்துவடுகநாதர் வந்து காளையர் கோயில் போர்ல வந்து இறக்குறாரு. அதுக்கு பிறகு வேலு நாச்சியார் வந்து அரசி ஆகிறதுக்கு வந்து இந்த படைத்தளபதியான பெரிய மருதும் சின்ன மருதும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த பெரிய மருது சின்ன மருதுவ மருது சகோதரர்கள் என்று கூறுவர். நெக்ஸ்ட் கட்டபொம்மன் இறந்த பிறகு சகோதரர் ஊமைத்துறையோடு இவங்க வந்து பணியாற்றுறாங்க. 1800 to 1801 கழகத்தை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று பிரிட்டிஷ் வந்து சொன்னாங்க. சிவகங்கை வந்து மருது பாண்டியரும், திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், மலபார் கேரளாவர்மா, மைசூர்ல வந்து கிருஷ்ணப்பா தூண்டாஜி இவங்க எல்லாம் இந்த கூட்டமைப்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து தலைமையேற்று வழிநடத்தினர். 1800 ஏப்ரலில் விருப்பாட்சியில் எல்லாரும் சந்தித்து கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வந்து முடிவெடுக்கிறாங்க. கட்டபொம்மனோட சகோதரர் ஊமைதுரையும் செவத்தாயும் 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் வந்து பதுங்கி இருக்காங்க. இதை அறிந்த சின்ன மருது வந்து தனது தலைமையிடமான சிறுவயலுக்கு வந்து இவங்களை ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்கள்கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து சின்ன மருது வந்து மறுப்பு தெரிவித்ததுனால கர்னல் அக்னியும் கர்னல் இன்னாசும் வந்து சிவகங்கையை நோக்கி வந்து படையெடுக்கிறாங்க. 1801 ஜூனில் மருது சகோதரர்கள் வந்து பிரகடனம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பிரகடனத்தோட நேம் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. அதாவது பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடு கடந்து நிற்பதற்கு முதலில் விடுக்கப்பட்ட அறைக்கூவல் தான் இந்த 1801 ரிலீஸ் பண்ண திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இந்த பேரறிக்கை நவாப் கோட்டையோட முன் சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோயிலோட சுற்றுச்சுவர்லையும் வந்து ஒட்டுறாங்க. சின்ன மருது வந்து 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து திரட்டுறாரு. நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் வங்காளம், சிலோன், மலையாள இடத்தில் இருந்த படைகளையும் இந்த புதுக்கோட்டை மன்னர், எட்டயபுர மன்னர், தஞ்சாவூர் மன்னர்கள் எல்லாம் வந்து பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பிரிட்டிஷுக்கு வந்து கை கோர்க்கிறாங்க. இதில் 1801 அக்டோபர் 24 வந்து ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டனர். 1801 நவம்பர் 14 ஊமைதுரையின் செவத்தாயாவை பாஞ்சாலக்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டது. கலகக்காரர்கள் 73 பேரை பிடித்து மலேயா பினாங்கிற்கு வந்து நாடு கடத்தினாங்க. மருது சகோதரர்களின் கலகத்தை தென்னிந்திய புரட்சி என்று கூறுவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மருது சகோதரர்களின் கலகம் என்ன என்று அழைக்கப்படுகிறது? தென்னிந்திய புரட்சி. தென்னிந்திய புரட்சியோட ஆண்டு 1800 to 1801. 1801 ஜூலை 31 பிரிட்டிஷாருக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் வந்து ஒரு கர்நாடக உடன்படிக்கை வந்து நடக்கும். இதன் பேரில் பிரிட்டிஷ் நேரடியாக தமிழகம் மீது கட்டுப்பாடை வந்து ஏற்படுத்திச்சு. பாளையக்காரர் முறை வந்து முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையோட காலம் 1756 to 1805. 1756 தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் வந்து பிறக்கிறாரு. இவருக்கு தெரிந்த வித்தைகள் சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர்முறை. கொங்கு பகுதியில் வந்து இவர் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனையை தீர்வு வழங்குதல் போன்ற செயலில் வந்து ஈடுபட்டு வந்தார். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கொங்கு பகுதி வந்து மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டுக்கு வந்து போகுது. மைசூர் திப்பு சுல்தானோட திவானான முகமது அலி வந்து வரி வசூலித்துட்டு மைசூர் திரும்பி போகும்போது தீர்த்தகிரி வந்து வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் வந்து பறிக்கிறார். பறிச்சுட்டு முகமது அலி கிட்ட சிவமலைக்கும் சின்னமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கிட்ட போய் சொல் என்று கூறினார். அதனால்தான் இவர் வந்து தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா திவான் வந்து ஒரு படையை வந்து அனுப்புகிறாரு தீரன் சின்னமலைக்கு எதிராக. இப்போ தீரன் சின்னமலைக்கு திவான் அனுப்பிய படைக்கும் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து போர் நடக்குது. இதில் தீரன் சின்னமலை தான் வெற்றி பெறுறாரு. திப்பு இறந்த பிறகு ஒரு கோட்டை எழுப்பிய தீரன் சின்னமலை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறாமல் ஆங்கிலேயர்கிட்ட வந்து எதிர்த்து வந்து போரிட்டார். அந்த இடத்துல இருந்து வெளியேறாததுனால அது வந்து ஓடாநிலை என்று அழைக்கப்படுகிறது. இவர் வந்து கொரிலா போர் முறையை வந்து யூஸ் பண்ணாரு. தீரனையும் தீரனோட சகோதரர்களையும் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணி சங்ககிரி சிறையில் வந்து அடைக்கிறாங்க. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையோட உச்சியில் தீரன் வந்து தூக்கிலிடப்பட்டார். நெக்ஸ்ட் வந்து 1806 வந்து வேலூர் புரட்சி. 1792 திப்புவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஃபைட் நடக்குது. இதில் வந்து ஆங்கிலேயர் வெற்றி பெற்று சேலம் திண்டுக்கலை வந்து வாங்குறாங்க. 1799 ஆங்கிலேய மைசூர் போரில் வந்து கோயம்புத்தூர் வந்து ஆங்கிலேயர் வசம் வந்து போகுது.
1798 தஞ்சாவூர் அரசர் வந்து கப்பங்கெட்டு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு. 1799 கட்டபொம்மன் வந்து எதிர்க்கிறாரு. 1801 மருது சகோதரர்களோட எதிர்ப்பு. 1801 வந்து பிரிட்டிஷ் வந்து ஆற்காட்டு நவாபுக்கு மேல குற்றம் சுமத்தி ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. அதன்படி ஆற்காட்டு நவாப்பின் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, மதுரை மாவட்டம் எல்லாம் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இராணுவத்தில் சிப்பாயா பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியம், பதவி உயர்வு வந்து இல்லை, சமூக மற்றும் சமய நம்பிக்கைக்கு குறைவான மதிப்பு வந்து பிரிட்டிஷ் வந்து அளிச்சாங்க. 1805 பஞ்சம், இதனால் சிப்பாய் குடும்பங்கள் வந்து பொருளாதார நெருக்கடி ஆகுது. இதனால தான் வேலூர் புரட்சி வந்து வருது. திப்புவோட மகனும் அவருடைய குடும்பத்தையும் வந்து வேலூர் கோட்டையில் வந்து சிறை வைக்கிறாங்க. தலைமை தளபதியான சர் ஜான் கிரடாக் வந்து புதிய இராணுவ விதிமுறையை வந்து அறிவிக்கிறார். இதுதான் மெயின் ரீசன் வேலூர் புரட்சி வர்றதுக்கு. என்ன புதிய இராணுவ விதிமுறைனா, சீருடையில ஜாதி அடையாளம் மற்றும் காதணி வந்து அணியக்கூடாது, தாடியை வந்து சவரம் பண்ணணும், மீசை வந்து ஒரே பாணியில வைக்கணும், புதிய தலைப்பாகை விலங்கு தோலா லட்சணை. மெயின் ரீசன் என்னன்னா, இந்திய புதிய தலைப்பாகை இதை அணிய வந்து சிப்பாய்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனாலும் அணியணும்னு கட்டளை இட்டதுனால தான் இந்த வேலூர் புரட்சி வந்து வருது. 1806 ஜூலை 10 1 மற்றும் 23 படிப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் வந்து புரட்சியில வந்து இறங்குறாங்க. இதில் முதல் பலியானவர் கர்னல் பான்கோட். இவர் வந்து கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பில் இருந்தவர். 23 படிப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீக்காரஸ் வந்து பலியாகிறாரு. நெக்ஸ்ட், கோட்டைக்கு வெளியே சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து துப்பாக்கி முழக்கம் கேட்குது. அதுக்கு முன்னே வந்து அவரையும் வந்து சுடப்பட்டு அவரும் வந்து பலியாகிறார். இதில் 12 வீரர்கள் வந்து பலியாயினர். இதில் லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் ஃபாஃப்ஹாம் வந்து பிரிட்டிஷ் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூக்ஸ் வந்து ஆற்காடு குதிரைப்படி தளபதியான கர்னல் ஜில்லஸ்லிக்கு வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறாரு. கர்னல் ஜில்லஸ்லி வந்து கேப்டன் எங்கின் தலைமையில குதிரை படைப்பிரிவுடன் காலை 9 வந்து அங்க வாராரு. இந்த டைம்ல புரட்சியாளர்கள் வந்து திப்புவோட மூத்த மகனான பதே ஹைதர் வந்து புதிய மன்னரா பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானோட புலிக்கொடியை வந்து கோட்டையில வந்து நாட்டுறாங்க. கர்னல் ஜில்லஸ்பியும் கேப்டன் எங்கினும் சேர்ந்து இந்த புரட்சியாளர்களை வந்து அடக்குனாங்க. இதன் மூலம் ஒருவரோட வாக்குமூலம் என்னன்னா, கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் வந்து பிணமாக கடந்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் சிறைக்கு 600 வீரர்கள் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டதுல 6 பேரை பீரங்கி கட்டி சுட்டிருக்காங்க, 5 பேரை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க, 8 பேரை தூக்கிலிட்டிருக்காங்க. திப்புவோட மகனை கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த புரட்சியை வந்து ஒடுக்குனதால் கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடா வந்து கொடுக்கப்பட்டுள்ளது பரிசாக. தலைமை தளபதியாக இருந்த ஜான் கிரடாக், உதவி தளபதியாக இருந்த அக்னியும், ஆளுநர் வில்லியம் பெண்டிங்க்கு புரட்சி நடக்க காரணமாக இருந்தவங்கன்னு சொல்லி பணி நீக்கம் செய்ததோடு இங்கிலாந்து திருப்பி அழிச்சு இவங்க போட்ட இராணுவ விதியை வந்து திருப்ப வந்து பெற்றிருக்காங்க. இனி இந்த படைப்பிரிவில் சிறப்பாக பங்காற்றியவர்களை பார்ப்போம். 23 படைப்பிரிவில் 2 பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஜமேதரான ஷேக் ஹுசைன் இவங்க வந்து சிறப்பாக வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 1 படைப்பிரிவை சேர்ந்த 1 பட்டாளத்தின் 2 சுமேதார் ஜமேதாரான ஷேக் காஸ் வந்து சிறப்பாக வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க. வேலூர் புரட்சி வந்து வேலூரோட ஸ்டாப் ஆகலை. பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கிரி துர்க்கம் இங்கேயெல்லாம் வந்து பரவியுள்ளது. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.